இலங்கையில் அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலாவிகள் கூடுகின்ற இடமான அருகம்பி பகுதியில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதால் அமெரிக்க பிரஜைகள் அங்கு செல்வதை தவிர்க்கவும் என்று அபாய அறிவிப்பால் கதிகலங்கி போயிருக்கின்றது அனுரு அரசாங்கம். அமெரிக்காவை தொடர்ந்து பிரிட்டனும் ரஷ்யாவும் தங்கள் பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இந்த அறிவிப்புகளால் இலங்கை மக்களிடம் ஒருவித பதற்றம் தொற்றியிருக்கின்றது. அனுருகுமார திசநாயக்க ஜனாதிபதியாக வந்த பின்னர் புதிய பொருளாதார திட்டங்கள் எதனையும் நடைமுறைப்படுத்தாமல் ரணில் போன பாதையிலே ஈதானும் வண்டில் விட தொடங்கியிருந்தார். வெளிநாட்டு கடன்களை வாங்குதல், சுற்றுலா துறையை மேம்படுத்தல் என்பனவே ரணிலின் பொருளாதார திட்டங்களாக இருந்தன. அதனையே அனுரவும் பின்பற்ற தொடங்கினார். ஆனால் சுற்றுலா துறையை ஆட்டம் காண வைப்பது போல வந்து சேர்ந்திருக்கிறது அமெரிக்காவின் அறிவிப்பும். அதைத் தொடர்ந்து பிரிட்டன் மற்றும் ரஷ்யாவின் அறிவிப்புகளும் அருகம்பேக்கு போகாதீரென்றாலே அமெரிக்கர்களில் அநேகர் இலங்கையை விடுத்து மாலைதீவு போன்ற வேறு நாடுகளுக்கு தமது பயண திட்டத்தை மாற்றிவிடுவார்கள். அமெரிக்கர்களே போக அச்சப்படும் இடத்துக்கு ஏனைய நாட்டு சுற்றுலாவிகளும் பயணப்பட தயங்கவே செய்வர். அதனால் வரும் நாட்களில் இலங்கையின் சுற்றுலாத்துறை மரண அடி வாங்க போகின்றது என்பது மட்டும் நிச்சயம். இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த பயண எச்சரிக்கையை அமெரிக்கா இப்போது விடுத்ததன் காரணம் உண்மையிலேயே தாக்குதல் அச்சமா அல்லது அனுரு அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் இப்படி அச்சத்தை அமெரிக்கா திட்டமிட்டு தோற்றுவித்ததா என்ற கேள்விகளும் எழவே செய்கின்றன. ஆனால் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் அறிக்கைகளும் சமூக ஆர்வலர்களின் அவதானிப்புகளும் அருகம்பி விடயத்தை அமெரிக்கா வலிந்து உருவாக்கவில்லை என்ற முடிவுக்கே வர வைக்கின்றன. சில வாரங்களுக்கு முன்னர் அருகம்பி பகுதிக்கு சமூக ஆர்வலரான ருக்கி பெர்னாண்டோ சென்றிருந்தார். அவர் அங்கே கண்ட சில விடயங்கள் கொஞ்சம் உறுத்தலாக இருந்ததால் அவற்றை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிடவும் செய்தார். அருகம்பி இலங்கையர்களின் பகுதி என்பதை விடவும் அதை குட்டி இஸ்ரேல் என்று சொல்லலாம் போலிருக்கின்றது. ஒரு சில கட்டிடங்கள் முழுதும் இஸ்ரேலியர்களே வசிக்கிறார்கள். அதை அவர்கள் சொந்தமாக வாங்கிவிட்டார்கள். எங்கு பார்த்தாலும் இஸ்ரேலியர்களே. அவர்களுக்கு என ஹிப்ரு மொழியில் கடைகளும் விடுதிகளும் தோன்றிவிட்டன. அவ்வளவு ஏன், அவர்களின் வழிபாட்டு தலம் கூட இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிக்கலான விடயம் என்னவென்றால் இந்த இஸ்ரேலிய வழிபாட்டு தலம் முஸ்லிம் மக்கள் செல்லும் பாதையின் நடுவே இருப்பதுதான் என்ற சாரப்பட அவர்தான் கண்ட விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார். அதனை வைத்து பார்க்கும் போது முஸ்லிம் மக்களின் வாழ்விடங்களை குறுக்கீடு செய்வது போல இஸ்ரேலியர்களின் நடமாட்டங்களும் வழிபாடுகளும் அருகம்பேயில் ஆரம்பமாகியுள்ளன என ஊகிக்கலாம். இதனால் சீற்றமுற்றோ அல்லது பலஸ்தீனம், லெபனான், ஈரான் போன்ற நாடுகளில் இஸ்ரேல் நடத்தும் ஈவிரக்கமற்ற தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் வகையிலோ அருகம்பேயில் உள்ள இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடிய ஏது நிலைகள் இருப்பதாக அமெரிக்கா கருதுகின்றது. இதனாலேயே இப்படி ஒரு பயண எச்சரிக்கையை அது விடுத்துள்ளது. ஆனால் ஒருவேளை ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை வீழ்த்தும் வகையில் அனுரு அரசுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காகவும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களின் வாக்கு வங்கியை அசைப்பதற்காகவும் இந்த சமயத்தில் அருகம்பேயில் தாக்குதல் நடக்கலாம் என்ற கல்லை அமெரிக்கா எறிந்திருக்கலாம். அதே நேரம் இலங்கையில் உள்ள இஸ்ரேலியர்கள் சில சுற்றுலா பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு சபை சற்று முன் விசேட அறிவிப்பு ஒன்றை நேற்று வெளியிட்டிருக்கின்றது. பயங்கரவாத தாக்குதலுக்கான சாத்திய கூறுகள் காணப்படுவதால் சில சுற்றுலா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலியர்கள் வெளியேற வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் இந்த எச்சரிக்கைக்கு உடனடியாகவே எதிர்வினையாற்றி அருகம்பியில் போலீசாரையும் விசேட அதிரடி படையினரையும் குவித்து பாதுகாப்பை அரசாங்கம் பலப்படுத்தி இருக்கின்றது. ஆனாலும் அமெரிக்காவும் ஏனைய நாடுகளும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் மனமகிழ்ந்து போய் உடனடியாக தன் பயண எச்சரிக்கையை நீக்கிவிடாது. அதற்கு சில காலம் எடுக்கும். அதுவரையில் இலங்கையின் சுற்றுலாத்துறை நொடிந்திருக்க வேண்டியதுதான். இந்த விவகாரத்தில் இலங்கையர்கள் அச்சப்படும் அளவுக்கு இன்னொரு விடயமும் இருக்கின்றது. எல்லோரும் இலங்கை வெகு விரைவில் சீனாவின் காலனித்துவ நாடாக மாறிவிடும் என்றிருக்க அருகம்பே இஸ்ரேலின் குடியிருப்பாக மாறிக்கொண்டிருப்பது ஆரோக்கியமான விடயமல்ல. இப்படித்தான் அவர்கள் பலஸ்தீனத்திலும் குந்தியிருக்க வந்துவிட்டு அந்த நாட்டையே விழுங்கியவர்கள். எதற்கும் இலங்கை இந்த தாக்குதல் முன்னெச்சரிக்கை குறித்தும் இஸ்ரேலியர்களின் கட்டு கடங்காத வருகை குறித்தும் கவனமாக இருப்பது நல்லதே.